ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மீல் மேக்கரை பற்றி தான் இந்த மீல் மேக்கர் எதுலேருந்து கிடைக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இந்த மீல் மேக்கரை பார்த்திங்கன்னா இந்த சோயாவிலேருந்து தான் நமக்கு கிடைக்கிது இதுவும் ஒரு தானிய வகை தான் ஆமனுக்கு எள்ளு அப்புறமே நிலக்கடலை இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் ஆயில் எடுத்ததுக்கப்புறம் வேஸ்டேஜ் கிடைக்கிது இல்லைங்களா அந்த மாதிரி இந்த சோயாவில் இருந்தும் பால் ஆயில்லாம் எடுத்ததுக்கப்புறம் கிடைக்கிற இந்த வேஸ்டேஜ் தான் இந்த மில் மேக்கர் ஆக்சுவலாக அதோடய நேம் வந்து மில் மேக்கர் கிடையாது சோயா சங்ஸ் தான் இது தயாரித்த கம்பெனி நேம் தான் மில் மேக்கர் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது இதோடய ப்ரோட்டீன் எந்தளவுக்கு இருக்குன்னா நான்வெஜ்ஜுக்கு இணையான அளவுக்கு இருக்குது வெஜிடேரியன்ஸ் இதை அதிகமாக சாப்பிட்றாங்க இதை வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டாலே போதும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி நம்ம அளவு அவதவிதமாக செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது உடம்புல ஹார்மோனில் மாற்றம் மற்றும் விந்தணுக்களையும் பாதிக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்